தேனி தேவதானப்பட்டியைச் சேர்ந்தவர் ஃபைனான்சியர் மன்மதன் வயது நாற்பது இவருக்கு மனைவி இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் பைனான்ஸ் தொழிலுடன் தீவன விற்பனை கடையும் வைத்திருந்தார் ஒரு வருடத்திற்கு முன் அதே ஊரைச் சேர்ந்த ஜெயதீபா என்பவருக்கு முப்பதாயிரம் ரூபாயை கடன் கொடுத்துள்ளார் தீபாவுக்கு திருமணமாகவில்லை ஒவ்வொரு மாதமும் பணம் கொடுக்க செல்லும் போது மன்மதனுடன் தீபா நெருங்கி பழகியதாக கூறப்படுகிறது மன்மதனுடன் பழக்கம் ஏற்பட்ட பிறகு கடந்த சில மாதங்களாக ஜெயதீபா பணத்தை சரியாக தரவில்லையாம் மன்மதனும் கேட்காமல் விட்டுவிட்டார் இதனிடையே முத்துமணி என்பவருடன் ஜெயதீபா நெருங்கி பழகியது மன்மதனுக்கு தெரிந்தது ஆத்திரமடைந்த மன்மதன் ஜெயதீபாவை ஆபாசமாக திட்டியுள்ளார் வட்டி கட்டினதெல்லாம் போதும் கொடுத்த பணத்தை திருப்பிக் கொடு தவணை வைத்த பணத்தையும் சேர்த்து தரணும் என எச்சரித்துள்ளார் ஜெயதீபா தனது கள்ளக்காதலன் முத்துமணியிடம் விஷயத்தை சொல்லி புலம்பியுள்ளார் இருவரும் சேர்ந்து மன்மதனை தீர்த்துக்கெட்ட திட்டம் போட்டனர் மன்மதன் வீட்டில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து நுழைந்தனர் அவரை கத்தியால் சரமாரியாக குத்திக் கொன்றுவிட்டு கழுத்தில் கிடந்த ஐந்து சவரன் செயினை திருடிச் சென்றனர் மன்மதனின் தாய் அவரை பார்க்க வந்தார் ரத்த வெள்ளத்தில் மகன் கிடப்பதை பார்த்து பதறிப்போய் போலீசுக்கு தகவல் சொன்னார் மன்மதன் வீட்டை சுற்றியிருந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர் ஜெயதீபா முத்துமணி வந்து போன காட்சிகள் பதிவாகியிருந்தன அவர்களை பெரியகுளம் அருகே போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர் இருவரும் மன்மதனிடம் திருடிய ஐந்து சவரன் நகையை அடகு வைத்திருந்தனர் அதையும் மீட்ட போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்